அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக ஆர்சிபி அணியினர் எவ்வாறான ஒரு வீரர்களை உள்ள ஏலத்திலே பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாக நாம் பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது இந்த ஆர்சிபி அணியினர் எந்தெந்த இந்திய வீரர்களை பெற்றுக்கொள்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வார்கள் மற்றும் அவர்கள் எந்தெந்த வீரர்களை பெற்றுக்கொள்வார்கள் என்பது தொடர்பாக எம்மால் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப்பட்டிகளானது புதிய அணிகளுடைய உள்வருகை காணப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன இதன் காரணமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப் ஏலமானதும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏலமாக நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன இதன் காரணமாக தங்களுடைய அணிகளிலே காணப்படுகின்ற மிக முக்கியமான இந்திய வீரர்களை அனைத்து அணிகளும் வெளியில் ஏலத்துக்கு விடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதன் காரணமாக இந்திய வீரர்களுக்கு பெரிய பெரிய அளவிலான ஏலத்தொகை செல்வதற்குரிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றன அந்த சூழ்நிலையில் இந்த ஆர்சி பணியினர் எவ்வாறான ஒரு வீரர்களை அதாவது இந்திய வீரர்களை அவர்கள் இந்த ஏலத்திலே டார்கெட் பண்ண போகின்றார்கள் என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சி பணியினர் மொத்தமாக அவர்கள் மூன்று வீரர்களை ஏலத்திற்கு முன்பாக தக்க வைத்துக் கொண்டிருப்பார்கள் உதாரணமாக விராட் கோலி அதே போன்று உதவர் படிக்கல் மற்றதாக ஏபிடி பி ஆகிய மூன்று வீரர்களை அதேபோன்று ஏலத்தில் இரண்டு வீரர்களை அவர்கள் ஆர்டிஎம் மூடாக பெற்றுக் காணப்படும் என்னை பொறுத்தவரையில் ஜுஷ்வந்திர சகல் அல்லது முகமது சராஜ் ஆகிய வீரர்களின் இந்த ஒரு வீரனையும் அதே போன்று கிளைன் மெக்ஸ்வெல் போன்ற வீரரையும் அவர்கள் ஆற்றிய மூடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் இதனை தள்ளி அவர்கள் தற்பொழுது அந்த ஏலத்துக்கு வருகின்ற வீரர்களிலிருந்து அவர்கள் அவர்களுக்கு தேவையான முக்கிய முக்கியமான வீரர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் இதன் அடிப்படையில் இந்த ஆர்சி டார்கெட் டாக்டெட் பண்ணுகின்ற வீரர்கள் ஆண்கள் வரிசையே நான் ஒரு ஆறு வகையான ஒரு பிரிவுகளை முன்வைத்திருக்கின்றேன் இதன் அடிப்படையில் இந்திய அணியினுடைய மிக முக்கியமான துடுப்பாட்ட வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான சகலதுறை வீரர்கள் மிக முக்கியமான பந்து வீச்சாளர்கள் சுழற்பந்து வீச்சாளர்கள் அதற்கு அடுத்தபடியாக சற்று பெறுமதி குறைந்த வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது ஆர்சி அணியிலே காணப்படுகின்ற அவர்களுடைய வீரர்கள் இவ்வாறான வீரர்கள் இந்த ஆறு வகையான பிரிவுகளிலும் இருந்து இந்த ஆர்சி மணியினர் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவுகளாக இம்மால் பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே முதலாவது பிரிவாக மிக முக்கியமான வீரர்களுடைய மிக முக்கியமான துருப்பாட்ட வீரர்கள் வரிசையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சூரியகுமார் யாதவ் ஈசான் கிஷன் அம்பாத் ராயுடு தினேஷ் கார்த்திக் ப்ரித்யூஷா ஆகிய நான்கு ஐந்து வீரர்களில் இருந்து என்னை பொறுத்தவரையில் இரண்டு வீரர்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும் அந்த இரண்டு வீரர்களும் என்னை பொறுத்தவரையில் சூரியகுமார் யாதவ் அல்லது ஈசான் கிஷன் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் இந்த இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரரே மும்பை இந்தியன் அணியினர் கூட பெற்றுக் சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன இதன் அடிப்படையில் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் பிரித்யூஷா

ஆகிய இரண்டு வீரர்களுக்கும் மேலத்திலே அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினை மேற்கொள்வார்கள் ஒரு சில வேளை ஏன் விஜய்சங்கர் போன்ற வீரர்களை கூட இந்த ஆர்சி பணியினரால் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர்கள் மிக முக்கியமான பகப்பந்து வீச்சாளர் பக்கம் செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தீபக் சகார் அல்லது ஷாகுல் தாகூர் ஜெய்தேவ் புன்னட்கட் கலில் அகமட் நடராஜன் ஆகிய மிக முக்கியமான ஒரு ஐந்து பந்து வீச்சாளர்களிலிருந்து இரண்டு பந்துவீச்சாளர்களை வீச்சாளர்களை பெற்றுக்கொள்வதற்குரிய அனைத்து வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார்கள் ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் தக்க தக்க வைத்துள்ள வீரர்கள் கல்வியில் ஆர்டிஎம் மூலமாக பெற்றுக் கொள்கின்ற வீரர்களோ பந்து கட்டமைப்பு மிகவும் ஒரு பலவீனமாக காணப்படுகின்றது இதன் காரணமாக அவர்களுடைய பிரதான தெரிவாக இந்த பேவ பந்து வீச்சாளர் பக்கம் ஒரு இரண்டு பந்து வீச்சாளர்களை பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதிலும் என்னை பொறுத்தவரை நடராஜன் அல்லது கலில் அகமட் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரனையும் அதே போன்று சாகுல் தாகூர் போன்ற வீரர்களிலிருந்து ஒரு வீரர் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான சுழல் பந்து வீச்சாளர்கள் வரிசையினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ராகுல் சகார் மயன் மார்க்கண்டேயா ஸ்ரீயாஷ் கோபால் அதே போன்று குல்தீப் ஜாதவ் முருகன் அஸ்வின் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகிய போன்ற வீரர்கள் இவர்களுடைய அணியில் தெரிவாக காணப்படும் இந்த இடத்திலிருந்து என்னை பொறுத்தவரையில் எந்த வீரரை பெற்றுக் கொண்டாலும் அனைத்து வீரர்களும் மிகச்சிறந்த ஒரு சூழல் பந்து வீச்சாளர்களாக காணப்படுகின்றார்கள் ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் எப்படியும் அவர்களுடைய தெளிவாக ஜுஸ்வேந்திர சகல் அவர்கள் இருப்பார் இதன் காரணமாக மேலதிகமாக ஒரு பந்து வீச்சாளர் அவர்களுக்கு உள்ளூடு செய்யப்படுவது வாய்ப்புகள் காணப்படுகின்றன என்னை பொறுத்தவரையில் இந்த இடத்திலே அவர்கள் மயன் மார்க்கண்டையா அல்லது கோவால் அல்லது முருகன் அஸ்வின் போக மூன்று வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக் கொள்வது வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதற்கடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இன்னும் ஒரு தெரிவாக காணப்படுகின்றது என்ன தெரிவு என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்றது போன்ற வீரர்களை அவர்கள் ஏலத்திலே பெற்றுக் அதே போன்று அவர்களுடைய அணியும் காணப்படுகின்ற சுந்தர் இவ்வாறான இந்திய வீரர்கள் பலர் காணப்படுகின்றார்கள் அந்த இந்திய வீரர்களை மீளவும் அவர்கள் பெற்றுக் கொள்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வார்கள் நினைக்கின்ற இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறான அவர்களுடைய குழாமினை குறைந்தது இருபத்தி மூன்று வீரர்களை உள்ளடக்கியதாக காணப்பட வேண்டும் இதன் காரணமாக அவர்கள் சற்று பெருமதி வாய்ந்த பெருமதி குறைந்த வீரர்களை பெற்றுக் கொள்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வார்கள் அதன் அடிப்படையில் சாய் கிஷோர் ஜெகதீஷ் கார்த்திக் தியாகி மண்டீப் சிங் பிரியம் காக் அப்துல் சமாத் போன்ற சற்று ஒரு இளவயது வீரர்களை பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இவ்வாறு பெற்றுக் கொள்கின்ற வீரர்களிலிருந்து என்னை பொறுத்தவரையில் சாய் கிஷோர் போன்ற வீரர்களை பெற்றுக் சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு கட்டாயம் இந்த ஆர்சி போன்ற அணியிலே இடம் கிடைப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அவர்களுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு வியூகங்கள் அமைக்கப்படுவிய வாய்ப்புகள் காணப்படுகிறது எவ்வாறு பார்த்தாலும் அவர்களுடைய நான் கேப்டனை கூறியது போன்று சூரியகுமார் இஷாந்த் ஜாதவ் அம்பாதி ராயுடு தினேஷ் கார்த்திக் பிரித்விஷா ஆகிய வீரர்களிலிருந்து குறைந்தது ஒரு வீரரினையும் அதே போன்று இந்த சகலதுறை வீரர்கள் பட்டியலிருந்து ஒரு வீரனையும் பந்து பந்து வீச்சு மற்றும் சுழல் வீச்சுடைய மிக முக்கியமான பந்து குலாமில் இருந்து என்னை பொறுத்தவரை நான்கு வீரர்களையும் பெற்றுக்கொண்டு அவருடைய மிக முக்கியமான தெரிவாக ஒரு ஏழு வீரர்களை தெரிவு செய்வார்கள் மற்றதாக ஏனையதாக பெருமதி வாய் குறைந்த வீரர்களை தெரிவு செய்து கொண்டு அவருடைய அணியை பலப்படுத்துவதற்குரிய அதிகளவான வாய்ப்புகள் காணப்படும் நான் நினைக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை என்ன என்பதை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கோன் பண்ணுங்கள் நன்றி